ஓகே ரைட் மொட்டை மாடியில் தான் இருக்கானுங்க நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் வச்சுட்டாரு டிஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சுட்டாரு நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக்கு வச்சுட்டேன் ஸோ ரெண்டு நாக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு போயிட்டுருப்போம் நல்லா ஹிட்டு கொடுத்துட்டானுங்க ஒரு 5 HP லைனை விட்டுட்டு நல்லா டேமேஜ் பண்ணிவிட்டானுங்க ஸோ கிரேனேட் தூக்கி போட்டு மொட்டை மாடியில் அவனுக்கு சாவடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு கிரேனேட் தூக்கி போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நாக்கில் இருந்தோன்னே
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கிளி கன்ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா தலை தெறிக்கு ஒரு ஓடிட்டு இருந்தான், அப்படியே பார்த்தீங்கன்னா அடி அடி அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டாச்சு. லெஜண்ட் சிவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டாச்சு. ஓகே ரைட், அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கூட இல்லை, இவன் அடிச்சாதான் எதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்துட்டு அழுத்து விட்டு இவன்ட தேவையான லூட் எடுத்துலாம். மெடிக்கிட்டு இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஹீலிங்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரக்குள்ள சென்டர் ரோடோட சாரி ஓல்டு பைசனோட சென்டர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனிமி இருந்திருப்ப நடந்து நம்மளால் ஏடபிள்யூல வச்சு போட்டு நடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து நம்ம ஒரு கில் அடிக்கலாம் நினைக்கிறோம், பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் புகை விட்டுருக்காங்க. இவங்க இருக்க வேகத்தை பார்த்தா போகிற போக்கில் ஒரு கில் கூட நம்ம கிடைக்காது அடுது. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு கில் எக்ஸ்ட்ரா எடுத்து ரவுண்டாக அந்த மேட்சில் பத்து கில் எடுத்துட்டோம். பட் இவங்கள்ட்ட எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கில்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ மேலே போகிறத சேர்த்துனாலே அவன்ட்டு போய் லூட் அடிக்கலாம். ஸோ யூஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகேம்க்கு புல்லட் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கேன். ஓகே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல லூட் அடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு காலி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நமக்கு எதோ புல்லட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்டர் குயிக் ட்ராக் கிடைச்சது, ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் இருக்குது, யூஎம்பிலேக்கு அந்த ஃபோர் எக்ஸ் தூக்கி போட்டு த்ரீ எக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிச்சு. பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணியில் எனிமி பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல எனிமி இல்லையோ நினச்சேன், பட் ஆனால் நல்லா ஹிட்டு வைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் குறுக்கு போந்து கில் எடுத்துறீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கில் முடிஞ்சு பார்த்து, ஸோ இதுக்கு மேலே எவனும் கில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி போயிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா வாண்டில் வந்து தலையை நீட்டி என்ன அடிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சு நாக் பண்ணி விட்டுச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பிண்டியில் போயிட்டு அந்த எனிமி பார்த்தீங்கன்னா கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா நம்மளோட முந்தி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முன்னாடி ஓடிட்டுருக்காரு. ஓடி போய் ஒரு பிரச்சனமே கிடையாது, குறுக்க பூந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டை போட்டுரும், அது வேறு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எகிரி பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க போகிறாரு. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே குதிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து மொழி நின்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் டேமேஜ் பண்ணார், நான் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கிலோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான், சாரி ரெண்டு பேர் இன்னும் ஒரு நாலு பேர் தான், அந்த ஸ்குவாட் நாங்கள் தான் முடிக்க போகிறோம். பட் அவங்க எப்படி மாட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. நம்ம நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் பார்த்துட்டாரு, ரிஜி கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா பிளான் போட்டு தூக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஸோ அவங்க இந்த ஏர் ட்ராப்புக்காக வெயிட் பண்ணி இந்த ஏர் ட்ராப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துக்கலாம்னு இருந்துருப்பாங்க. நல்லது ஏர் ட்ராப் எடுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் வச்சிருந்தேன், குறுக்கு பூந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா கிட விட்டுட்டாரு. ஸோ நல்ல டேமேஜ் வச்சோம் பார்த்தீங்கன்னா கில்லை அவர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி மாதிரி கவர் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏர் ட்ராப்பை, அப்படியே முடிஞ்சளவுக்கு ஹிட் வச்சேன், லைட்டாக டேமேஜ் ஆகிட்டு அப்படியே மூவ் பண்ணி கவர் எடுத்துகிட்டே இருக்கேன் அந்த ஏர் ட்ராப்பை சுற்றி. அவர் ரைட் சைடு போகல எப்படி லெஃப்ட் சைடு வரும் நம்ம லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பட் அவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உடம்பே காட்டுற மாதிரி தெரில. ஓகே முடிஞ்சளவுக்கு பக்கமாக அப்படியே போயிட்டு இருக்கேன், மூவ் பண்ணி கொஞ்சம் உடம்பு காட்டிட்டானா கூட போதும், அப்படியே தூக்கிடலாம். ஓகே லைட்டாக பார்த்தீங்கன்னா உடம்பு தெரிஞ்சது, அப்படியே பார்த்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு கிளை கன்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரவுண்டாக பத்து வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு போராட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிளை பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிளி கன்ஃபார்ம் ஆகிடும், நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வச்சு பழுத்துட்டுருவார். ஓகே அவ்வளோதான், எஸ்ட்ரோல் கிளப்பை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி லாஸ்ட் எனிமி ஒருத்த மட்டும்தான் இருக்கான், அந்த ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நாலு பேருமே பேனில் தான் யார் வேணால் அடிச்சிக்கலாம். பட் ஆனால் பேனில் தான் அடிக்கணும்னு சொல்லி போய்ட்டு தான் முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு ஜோக் ப்ரோவை அடிச்சு எனிமியை வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி அப்படியே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ட்ரைனிங் எடுத்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம டீமேட் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பேனில் அடிக்க போகிறாரு. பட் எனிமி நம்ம டீமேட்டு செத்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் அந்த எனிமி பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிச்சிருப்பான், எஸ்ட்ரோல்க்கு வச்சு க்ளோஸ் ரேஞ்சில் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா குறுக்க போது டப்பு டப்புன்னு வந்து பேன் வச்சு அடிச்சு அவனை சாப்பிடுச்சிட்டாரு. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அடிச்சு கடைசி நேரத்தில் நம்ம ஆள் பேன் நாலு பேருமே பேனு, அவன் ஏதோ ஒரு கண்ணை வச்சு எல்லாத்தையும் முடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அவன் முடிக்கல. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அந்த கேம் பிளே முடிச்சாச்சு. ஸோ அந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க. இதேமாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அந்த ரெட் கார்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் படிக்கோங்க, கூட பெலேக்கான ஆள் பிடிச்சவங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே உங்களை மீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கூட இன்னொரு வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன், ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன். இந்த கதைலாம் இங்கே கூடாது, டெய்லி ஒரு வீடியோ வச்சு ஒழுங்காக போட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை. வாய் கொஞ்சம் வளருது, ரொம்ப நேரம் பேசாமல் இருக்குது, சரி ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறதுனால வளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாயிரும். ஆ நம்மளோட இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் விலாக்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ எங்கள் வில்லேஜில் எந்த மாதிரி சம்பவம் நடக்குதோ அதெல்லாம் எடுத்து வீடியோ கண்டென்ட் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.